அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிவிக்கு நம்முடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அரசு இ சேவை மையம் மூலமாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி அனுப்பிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா April 20, நமக்கு லாஸ்ட் டேட்டு May 5 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் வரைக்கும்லாம் வந்து வெயிட் பண்ணாமல் ஒரு 2 டேஸுக்கு முன்னாடியே இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி அனுப்பிடுங்க. நம்ம ஏற்கனவே வந்து சிவிக்கு எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுபோக டிஎன்பிஎஸ்சிலையும் சிவி மெமோவில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்தந்த சர்டிஃபிகேட்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இதில் இந்த இசேவை மையம் மூலமாக நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அப்லோட் பண்ணி முடித்த உடனே அதுக்கான ரிசிப்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்குறோம், அது எத்தனை பேஜஸ் வந்து இருக்குது, அதில் வந்து அமௌண்ட்டு போட்டிருப்பாங்க ஒவ்வொரு பேஜஸ்க்கும் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படி சொல்லி ஒரு ரிசிப்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டையுமே லாஸ்ட்டாக வந்து ஸ்கேன் பண்ணி அந்த நம்ம சர்டிஃபிகேட்டோட சேர்த்து அனுப்பிடுவாங்க. அந்த ரிசிப்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு காப்பி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு 2-3 காப்பி வந்து ஜெராக்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கான ரிசிப்டே வந்து அதுதான். ஒரு சில நேரத்தில் வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் வந்து வரும். ஸோ போன தடவைலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 கேண்டிடேட்ஸுக்கு அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி அனுப்பியிருக்காங்க, ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் அதை ஓப்பன் பண்ணி அவங்க பார்க்க முடியல, அதாவது அவங்க அப்லோட் பண்ணலை, சிவிக்கு வந்து சர்டிஃபிகேட்டே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணதுக்கான ரிசிப்ட் வந்து அவங்க வந்து காமிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டில் நம்முடைய சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸ் வந்து கரெக்டாக டிஎன்பிஎஸ்சிக்கு போய் சேரலை அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு எவிடன்ஸு அந்த ரிசிப்ட் மட்டும்தான், சரிங்களா. அந்த அதாவது நம்ம இசேவை மையம் மூலமாக வந்து நம்முடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் தான் அந்த ரிசிப்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிசிப்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ரிசிப்ட் கொடுத்தோன்னா ஒரு 3 காப்பி ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க, கவுன்சிலிங் போகிறப்ப மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.